வணக்கம் பார்த்துக்க நபர்களுக்கு வணக்கம். இது வந்து வீடியோ பார்த்துருக்கும் போதும் சரி இப்போவும் சரி ஒரு போயிருக்கேன். ஒரு இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் போனேன். ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் போய் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு பார்த்துருக்கேன். டிஸ்னி வேர்ல்டெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் கட்டியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரமிச்சு பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த 75 இயர்ஸ் ஆஃப் சினிமா, இவரோட படைப்புகள் பார்க்கும்போது, கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை, அவங்க என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமிப்பாக இருக்குது. அதெல்லாம் விட பெரிய பெருமிப்பாக இருக்குது பார்க்குறக்கு. அதை மறுபடியும் உயிரோட்டமாக அப்படியே அவ்வளோ அழகாக வந்து 2 ஹவர்ஸ் அவரோட அழகான எஃபர்ட்டோட, இந்த டீமோட எஃபர்ட்டோட வந்ததுக்கு வந்து நான் நிச்சயமாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லார் மாதிரியும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த முயற்சி வந்து ஒரு பயணியர் மாதிரி, இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இந்த இவ்வளோ அழகாக பண்ணவே இல்லை. இந்த முயற்சி எடுத்துகிட்டு தனஞ்சயன் சார் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஞானி சார் அவர்கள் சொல்ல மாதிரி வந்து இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக கூடிய வந்துட்டுருக்குது. இப்போ நான் வந்து அப்படி ஒரு ஆக்டராக அந்த ஆக்டர் ஸ்டேட்டஸில் வந்து நான் இங்கே ஸ்டேஜில் மேடையில் பேசவே இல்லை. பெரியவர்களே சொல்லும் போது வந்து அப்புறம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடுகு விட ரொம்ப சின்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எல்லோரும் 1000 படங்கள் பண்ணியிருக்காங்க, 1200 படங்கள், இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கும் போது என்னோடய கரியரில் நான் எத்தனை படங்கள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. இப்போவே மனசுக்குள்ள மைண்டில் ஒரு தவிப்பு தான் இருக்குது, எவ்வளோ நல்ல படங்கள் கொடுக்க போகிறோம், நம்மளை யார் ஞாபகிச்சுட்டுருக்க போகிறாங்க. இது ஒரு மேடை, வாழ்க்கை வந்து ஒரு மேடை மாதிரி. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த குறும்படம் இல்லாட்டி வந்து எவ்வளோ பேருக்கு வந்து இது ரீச் ஆகவும் கூட போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணி, இவ்வளோ நிறைய சாதனைகள் பண்ணி கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஞாபகிச்சுட்டுருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இது மூலமாக நிச்சயமாக பாஃப்டாவில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இட் வில் கீப் கோயிங் ஆன் டு தி யங்கர் ஜென்ரேஷன். தயவு செஞ்சு இதை பாருங்கள், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். கிரியேட்டர்ஸாக எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சாதனைகள் பண்ணணும், எந்த வழியில் சாதனைகள் பண்ணணும், எப்படி நல்ல மனிதர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நல்ல முன் உதாரணமாக இருக்கணும், மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதாரணம். என்னோடய பாக்கியமாக நான் கருதுறது வந்து அப்பா சொல்கிறது தான். கிருஷ்ணன் பஞ்சு சார் மடியில் நான் வந்து உட்காந்துருக்கேன், விளையாடிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினச்சி பார்த்துக்கிறேன். அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்க கூட பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்கிறத நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதும் அப்பா முதல் முதல்ல மேக்கப் போடுறதுக்கு காரணமாக இருந்த அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக நானும் சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ பஞ்சு சார் அவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மரியாதைக்குரிய சாதனையாளர்கள் கிருஷ்ணன் பஞ்சு சார் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற பிரமுகர்கள், முன்னாள் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்த படம் இது ஒரு பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ அழகான சிறப்பான ஒரு பொக்கிஷத்தை வந்து தயார் பண்ண தனஞ்சயன் அண்ட் டீம், அதுக்கப்புறம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க பாப்டா டீம், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஏறக்கூடிய மலரும் நினைவுகள் மாற, ஏன்னா அவங்க எல்லாமே கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் மாற. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் இன்றைக்கி இதுதான் எனக்கு மலரும் நினைவுகள் மாதிரி நான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இவ்வளவு பார்த்தது, இவங்கெல்லாம் அதனுடைய விஷயங்களை பற்றி சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க படங்களில் வந்து இன்றைக்கி சினிமா யார் எடுக்க வந்தாலும் சரி, பின்னால் யாராவது எடுக்க வர்றாங்களும் சரி, எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சமாச்சாரம் இருக்குது. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் எப்போவுமே இது எடுத்தால் தான் ஓடும், அது எடுத்தால் தான் ஓடும், அதனால் ஜனங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எப்போவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்போவுமே அந்த குழப்பிட்டே இருப்பாங்க. அது இல்லை, எல்லா ட்ரெண்ட்லேயும் படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ குழந்தை தெய்வமான படம் எடுத்திருக்காங்க, பராசக்தி மாதிரி படம் எடுத்திருக்காங்க, என்ன டைப்பில் வேணுமோ குழந்தைகளுக்கு எடுத்திருக்காங்க, ஃபேமிலியை பற்றி எடுத்திருக்காங்க, ரெவல்யூஷனாக வரக்கூடிய படங்கள் எடுத்திருக்காங்க, காமெடி படங்கள் எடுத்திருக்காங்க, இவ்வளவும் இத்தனை இருக்குது. அதனால் எந்த ஜேனலில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எது எடுத்தாலும் சிறப்பாக எடுத்தோம்னா ஓடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நான் இதைத்தான் செய்வேன்னு அவங்க நினைக்கல. கதை நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, அது எந்த டைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கதையை ஓகே பண்ணிவிட்டு உடனே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு சினிமாவில் வந்து நீ எப்படி பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் பார்த்தது தான், அதனுடைய பாதிப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாதிப்பு இல்லாமல் வந்து எனக்கு புதுசாக ஒன்றும் வரல.
ஸோ அதனால் இவங்க இன்றைக்கி இந்த படங்களை பார்க்கும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்னை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது இருக்குது. அதில் இன்னொரு விசேஷமான அம்சம் ரொம்ப புதுசாக இன்றைக்கி தான் கவனித்தேன். அதில் ஒருத்தருக்கு வந்து 10 குழந்தைங்கன்னாங்க. இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷம் இவ்வளவு படம் இத்தனை லாங்குவேஜ் இத்தனை லாங்குவேஜுக்கு நடுவில் அதுவும் மிஸ் ஆகாமல் அந்த 10 குழந்தைங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க்கு. ஏன்னா பாக்யராஜ் மட்டும் கரெக்டாக அது தோணுது அப்படின்னு நினைக்க வேண்டாம், உண்மையிலேயே அதில் தான் மேட்டர் இருக்குது. என்னென்னா எவன் ஒருத்தர் குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக புருஷன் கொண்டாடி தாம்பத்தியத்தில் வந்து கரெக்டாக இருக்கானோ அவனால் தான் இந்த மாதிரி கலைப்படைப்புகளை கொடுக்க முடியும். ஸோ அவர் வந்து வெளியே, ஏன்னா சில பேர் வேலையில் போனால் வேலையிலேயே போயிட்டு இருக்கு அவங்க மைண்டு, அதை விட்டுருவான், ஆப்சண்ட் ஆகி போகும். அதெல்லாம் இல்லாமல் இங்கேயும் நிறைவு அங்கேயும் நிறைவு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ திருப்திகரமாக அவர் வாழ்ந்திருக்காரு, திருப்திகரமாக படங்களை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதுக்காக எல்லாருமே 10 ட்ரை பண்ணிடுவேன்டா. ஸோ அவங்க படங்கள் பார்த்தது இன்னும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அவங்க படங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வரும்போது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் இதை பார்க்கும்போது பூம் கேப் கிடைக்கும்போதெல்லாம் அந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழா, தேவையான ஒரு விழா. அதனால் மீண்டும் ஒரு முறை தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி, குடும்பத்தார் மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். நன்றி. மேடையில் இருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் என் குடும்ப நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சார், உங்கள் தனஞ்சயன் சார் உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் சார். ஏன்னா எடிட்டர் கிங் பஞ்சு சாருடைய டாக்குமெண்ட்ரியை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பாக்கியம், அதை எடிட் பண்ணக்கூடிய பாக்கியம், அது உங்களுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய பாக்கியம். ஸோ யூ ஆர் கிரேட்லி கிஃப்டட் ஃபார் தட். ஸோ ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த விழாவில் ஒரு டைரக்டராக நின்று பேசுகிறத விட நான் ஒரு கணேஷ் ஸ்ட்ரீட்டில் விளையாடின ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நான் வந்து அதே ஸ்ட்ரீட்டில் பீதாம்பரம், அதாவது என்னுடைய தந்தை அவருடைய பிள்ளையாக தான் நான் வந்து ஒரு 4 இருக்கேன் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது. அப்போலேருந்து எனக்கு வந்து சினிமா அப்படின்னு நினைவு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகத்தில் நான் ஒரு சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு சினிமா அப்படின்னு ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பத்தில் சிவாஜி சார் ஏறுறாரு, ஒரு ஷாக் அடிக்குது, அங்கேருந்து கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அதுதான் வந்து பாகப்பிரிவினை. ஸோ அந்த படம் பார்த்தேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா. என்னுடைய குழந்தை சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு முதன் முதல்ல பார்த்த சினிமா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கூலில் எங்கள் அப்பா வீட்டு இப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதால நிறைய ஆர்டிஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து மேக்கப் போடுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் பார்த்து வளர்ந்துருவோம். பட் அதே நேரத்தில் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு ரைட்டர் கதை எழுதுகிறாரு, ஒரு கேமராமேன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணுறாரு, ஒரு எடிட்டர் எடிட் பண்ணுறாரு, ஃபைட் மாஸ்டர் ஃபைட் எடுக்கிறாரு, ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரு. இந்த டைரக்டருக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் என்னுடைய ஆரம்ப காலத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கிருஷ்ணன் சாரை பார்க்கும்போது தான் அந்த டைரக்ஷன்லாம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ, டைரக்டர் தான் ஆல் இன் ஆல், அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது நமக்கு வந்து என்னென்னா கிரிக்கெட் ஆடினா கூட அந்த கிரிக்கெட்டை பாலில் நான் பார்க்குறேன் இல்லையோ, ஆனால் கிருஷ்ணன் சார் வந்தார்னா அவர் தான் ஃபோக்கஸ் ஆகுவார். ஏன்னா அவர் அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் காரில் 8990 நினைக்கிறேன் அந்த கார் நம்பர், அதில் வந்து இறங்குவார். இறங்கினான்னா இன்றைக்கி நம்ம வந்து ரஜினி சாருடைய ஸ்டைல் சிகரெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு இந்த கையில் இப்படி ஒரு விரலை வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணுவார். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப 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 பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அட்மையர் பண்ணால் தான் நம்ம ஒரு ஆளை வந்து அப்படி எடுத்துப்போம். ஸோ எனக்கு என்னென்னா அவரை பார்த்த உடனே அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வருவார், ஒரு ஞாயிற்றுக்கிழமையான அப்படி கார் ஓட்டி இறங்கி ஒரு ஸ்டைலாக ஒருத்தர் நடந்து விடுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீம்சிங். ஸோ இப்படி ஒரு பீம்சிங் சார்லாம் பார்த்தா அவருடைய படங்கள், அவருடைய ஷார்ட்ஸ், இப்போ நீங்கள் எப்படி நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளோ ரசிச்சோமோ, யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 யாராவது அசைஞ்சிருக்கீங்களா? யார் உடம்புலையாவது ஒரு ஒரு சோர்வு தெரியுதா? ஏதாவது ஒரு டயர்ட்னஸ், போருன்றது யாருக்காவது தெரியுதா? அவங்களோட படைப்பு, அந்த படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு. அவரை பற்றி பேசணும் அப்படி நம்ம உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்குன்னா, இன்றைக்கி நிஜமாக நான் நிறைய படங்கள் பார்க்குறேன் சென்சாருக்காக,
அண்டு இங்கே ஈவன் எம்என் ராஜம்மா இருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த படங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி எடுக்கிறீங்க, என்னையா போடாதேண்டா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்பொழுது, இந்த ரெண்டு மணி நேரம் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது, இது சிறந்த படம், மிகச்சிறந்த படம். இன்று வரக்கூடிய சில படங்களோட சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு அருமையான படம். அதை தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆக்டிங் பாருங்கள், பானுமதி அம்மோட சீன், அதாவது ஒரு டைரக்டருடைய டேலண்ட் என்னன்னா, தன்னுடைய மகன் அப்போலாம் எனக்கு புரியாமல் பார்த்தது, இப்போ தெரிஞ்சு பார்க்கும்போது அதனுடைய விஷயம்லாம் தெரியுது. அது ஒரு மகன் வந்து தூங்குறான், அவனை எழுப்புற மாதிரி ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினுக்காக கதவை போய் சாத்துறது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாக்கு, உடனே வந்து அந்த கிளாக் ஷாட்டில் ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கில் அவங்களுடைய ஃபேஸ் வந்து டக் டக் டக்குன்னு டேர்ன் ஆகும். இதெல்லாம் ஒரு டைரக்டர் தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் இருக்கிறதால தெரியுது அது. ஸோ அந்த சீனை பார்க்கும்பொழுது இவ்வளவு டெப்த்து, இவ்வளோ ஃபீல் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ் அன்னைக்கு இருந்திருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க காரணம்னா அது மிகையாகாது. இந்த வாசு இப்போ வந்து ஒரு டைரக்டர் ஆயிருக்கானா, அது காரணம். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லுவேன், நான் சினிமாக்கு வரேன்னு. எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு முக்கால்வாசி பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டு எதிர்க்க கணேஷன் ஒரு பையன் இருந்தான், அவன் நல்ல மார்க் வாங்குவான். நான் சில சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குவேன், சிலதுலலாம் 18-25 அப்படின்னு வாங்குவேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்டே போய் கையெழுத்து வாங்கிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து, ஏன்னா எங்கள் அம்மா ரெண்டே இடத்துல தான் கையெழுத்து போடுறதுக்கு அளவுடு, ஒன்று வந்து செக் புக்கில், இன்னொன்று வந்து என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில். அப்போ காட்டும்பொழுது அவங்க கேட்பாங்க, என்னடா மார்க் இது, இதில் 80 வாங்கியிருக்கு, 60 வாங்கியிருக்க, இதில் 15 வாங்கியிருக்கேன், 20, அது வந்து 50க்குமா, இது வந்து 30க்குமா, எங்கள் அம்மா படிக்கல. இப்படியெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சமாளித்து வந்தோம். நான் எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் கொண்டு வந்து எங்கள் அப்பா காமிச்சிட்டான் ரிப்போர்ட்டு. பார்த்தோன்னே பார்க்குறாரு, பார்த்தா 90, 80, 95 இப்படி மார்க். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு 4 மணிக்கு போய் என்டி ராமராவுக்கு மேக்கப் போட்டு, அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு மேக்கப் போட்டு, ஜெமினிக்கு போட்டு, இப்படி பேரெலாம் சொல்லுவார், எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நான் வந்து எப்படி சந்தோஷமாக இருப்பேன், எப்படி நீங்கள் என்னை பார்த்துப்பீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா அது வந்து ஒரு இன்ஜினியர் அவங்க அப்பா, அவர் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு பஸ் வந்துட்டு போகுது வீட்டிலேருந்து, அவருக்கு கம்பெனியிலேருந்து, ஆனால் நீங்கள் 4ஆம் கிளாஸ் படித்தன்றீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டன்றீங்க, ஆனால் காரில் போகிறீங்க நீங்கள். உடனே எங்கள் அப்பா அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னா சொன்னப்பா, நான் எது நினைக்கிறனோ, நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறனோ, அதை சாதித்து கடைசி வரைக்கும் உங்களை நான் காரில் கொண்டு போனால் நான் படித்தவன், இல்லைன்னா நான் படிக்காதவன். ஸோ நான் படித்தது சினிமாவை தான். அந்த சினிமாவை படிக்க காரணமாக இருந்தது என் கல்லூரி கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் தான். ஸோ என்னென்னா, அது மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அப்போ சின்ன வயசுலேயே நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பாவோட கிளிப் எடுத்து, மேக்கப்பில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் கிளிப்பெல்லாம் வச்சுருப்பார், ஒரு வீக் எப்படி பண்ணணும் அதை எடுத்து நான் தலையில் மாட்டிக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்கிடுவேன். காலையில் இருந்து அதை வாரும்பொழுது அவர் ஸ்டைல் வரும். இது எங்கள் வீட்டில் நிறைய பொண்ணுங்க, ரெண்டாவது கிருஷ்ண சார் வீட்லையும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பசங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருப்பாங்க, ஏ இஸ் லுக்கிங் வெரி நைஸ்னா, ஏ சி திஸ் ப்ரொஃபைலியா, ஏ சி திஸ் வெரி நைஸ். கடைசியில் என் தங்கச்சி ஒன்று லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லும், எங்களுக்கு இந்த மூஞ்சை பார்க்கறதுக்குள்ள பயமாக இருக்கு, எப்படி தமிழ்நாடு பார்க்கும். இதுக்கப்புறம் என்ன, டைரக்ஷன், சரி டைரக்ஷன் டைரக்ஷன் டைரக்ஷன், சரி டைரக்ஷன் போகலாம். நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு தான் போனேன் நான். அப்போ தான் ஸ்ரீதர் சார்கிட்ட போனேன். ஸ்ரீதர் சார்கிட்ட போனவுன்னு தான் எனக்கு தெரிஞ்சது, டைரக்டர் இஸ் அ ஹீரோ பிஃபோர் அ ஹீரோ. அது வந்து ஸ்ரீதர் சார்கிட்ட தான் பார்த்தேன் நான். ஸோ ஒரு ஹீரோ முன்னாடி ஹீரோவாக இருக்கிறது யாருன்னா டைரக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ விஷயங்கள், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறத பாருங்கள், எப்படி சொன்னாங்க சிவகுமார் சார்லாம் சொல்லும்பொழுது, உண்மையிலேயே அவர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்கார், பட் இருந்தாலும் அந்த ஆரம்பம், அந்த இயக்குனர். ஒரு வாட்டி சிவாஜி சாருடைய பேட்டியை பார்த்தேன், நான் பிரபு கிட்ட கூட சொன்னேன், அப்பாவுடைய இது பார்த்தியா, நீங்கள் 3 வேஷம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களே இந்த இதில் தெய்வமகனில், அது எப்படிங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, மை டைரக்டர் திருலோக், அவ்வளோதான் சொன்னார். ஸோ ஒரு டைரக்டருடைய கிரெடிட் பார்க்கும்பொழுது, ஒரு டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தர் சாதித்ததை பார்க்கும்பொழுது, அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவங்க இவங்க தான், புரட்சி பண்ண இயக்குநர்கள். அதே மாதிரி இப்போ சொல்லும்போது சார் சொன்னார், மகேந்திர சார் சொன்னார், சிஎம் அதாவது வந்து அவர் சன், சாரி அவர் சன் சொன்னார், சுபாஷ் அவர்கள் சொன்னார், 2 சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி அவங்க டைரக்ட் பண்ணாங்க, அவங்க சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. அது கோபாலபுரம் ராசிங்க, கோபாலபுரம் ராசி என்னன்னா சிஎம் ஆகிடுவாங்க. அதுக்கு உதாரணம் எங்கள் அப்பா,
எம்ஜிஆர் அவர்களுக்கு மேக்கப் போட்டார், அவர் சிஎம் ஆனார். என்டிஆருக்கு மேக்கப் போட்டார், அவர் சிஎம் ஆனார். ஜெயலலிதா அவங்களுக்கு மேக்கப் போட்டாங்க, அவங்க சிஎம் ஆனாங்க. ஸோ அந்த கோபாலபுரம் ராசி நினைக்கிறாரு இந்த சிஎம் ஆகிறது எல்லாருமே அதை நினைக்கும். அதை யோசித்தேன் நான், சரி இவர் டைரக்ட் பண்ணி இவங்க தான் சிஎம் ஆயிருக்காங்க, மூணு சிஎம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்க்கும்போது ரெண்டு சிஎம், ராஜ்குமார் சார் கூட கன்னடத்தில் காமெடியாக சொல்லுவார், பீதாம்பரம் ஒரே ஒரு பொட்டு வைங்க நான் கூட பெங்களூரில் சிஎம் ஆகிடுறேன் அப்படின்னு தமாஷா சொல்லுவாங்க. பட் எல்லாம் இதில் நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் என்ன கற்றுக்கிட்டோம், நாங்கள் எப்படி இப்போ வளர்ந்தோம், நாங்கள் வளர்கிறதுக்கு காரணமாக யார் இருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போது. அதுதான் உண்மை, அதில் எந்த பொய்யும் இல்லை. பட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் கூட அவங்கள பிரிக்கலை, ஒரு யூவில் சேர்த்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கிரேட், அதுதான் அவங்க பிரிய மாட்டாங்க. அதில் கூட இல்லை, இந்த 100th year கூட பிரியாத இருக்கிற நண்பர்கள். நான் என் படத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கேன், மாதா பிதா குரு தெய்வம், இதில் ஏன் நண்பனை விட்டுட்டாங்க. மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அந்த நண்பர்கள் இன்று நமக்கு உதாரணமாக இருந்தாங்க. அந்த நண்பர்கள் இன்று மிக பெரிய இயக்குனராக ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கு உண்மையிலே நான் வணங்குகிறேன், தெய்வம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நேரத்தை பற்றி தெரியும், நம்ம 4 மணிக்கு உட்காந்துருக்கோம், 8 மணி ஆயிடுச்சு, நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். முதல்ல தனஜி எனக்கு நந்தியில் இப்போ தலை சாய்த்து வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி டாக்குமெண்ட் எனக்கு கற்பனையே பண்ணல. அடுத்தது அவங்க பிள்ளைங்க 3 பேரும் அவங்க தான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன், இப்படி படம் பண்ணு சொன்னது அபி வீட்டுக்கு வந்து சொன்னான். அவனுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 40 வருஷமாக ஒரு 4 தலைமுறை நடிகர்களை நடிக்க வச்சு, கதாநாயகன் கதாநாயகி, ஒரு 56 படங்களை பண்ணவங்க கிருஷ்ணன் பஞ்சு. அந்த கிருஷ்ணன் பஞ்சுவை கதாநாயகனாக போட்டு எங்களெல்லாம் வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் படம் எடுத்த இந்த மகத்தான மனிதனுக்கு மனப்பூர்வமாக கைதட்டி நம்ம வரவேற்பு தெரிவிப்போம். 2 சம்பவத்தை மட்டும் சொல்கிற ஆசைப்படினேன், அந்த டாக்குமெண்ட்டில் வராது. சிவாஜி அடிக்க சீன் பார்த்துட்டீங்க, அது முடிஞ்ச உடனே குமரன் சார் வந்திருக்காரு. அது முடிஞ்ச உடனே வந்து 8th floor பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு வச்சு ஃபேக்ட்ரி, அதாவது சிவாஜி அனுப்பியாச்சு போயிட்டுருக்கும்போது, அம்மா நான் பொய் சொல்லாமா பொய் சொல்லாமா, இந்த உலகத்தை வாடறதுக்கு ஆசைப்படலாமா, எங்கள் மார்க்கு எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது சூப்பர் இம்போசில் வந்து வாணிஸ்ரீ வந்து நீ மகனே உலகமே விற்றால் நான் இருக்க வாடான்னு ஃபயர்லேருந்து கூப்பிட்ற மாதிரி ஷாட்டு. அதுக்கு முதல் ஆஸ்பெஸ்டாஸில் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ரினு எவ்வளோ பேர் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு மொத்த ஃபேக்ட்ரிக்கு பஞ்சு வச்சு தீ வச்சாச்சு. இங்கே வந்து அன்னைக்கு குமர் சார் கூட தான் தெரியல, இவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு 3 நாளாக ஃபீவர் என்ன கேட்டால், மொத்தம் ஃபயர் செட் 6 நாள் ஷூட் பண்ண போகிறாங்க நெருப்புள்ள, நாங்கள் நெருப்புள்ள இதாக இறங்குறது கிடையாது. இப்போ என்ன பண்ணிச்சு, இந்த ஃப்ரெண்டில் உள்ள என்ட்ராகும் போது இங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த தட்டி தாண்டணும்னு உள்பக்கத்தில் அங்கே ஒரு கேமரா இருக்குது, படியேறும்போது மேலே ஒரு கேமரா இருக்குது, டாப்பில் ஒரு கேமரா இருக்குது, 6 கேமரா இருக்குது, 6 கேமரா ஓடிக்கிட்டு இருக்குது. டே நீ ஒரு மிஸ்டேக் பண்ண, 6 கேமராவுக்கு ஃபிலிம் பேஸ்ட் அப்படின்ட்டார். கிட்ட நெருங்கும்போது அந்த ஹீட்டில் வந்து கைகளை சுருங்குது. உடனே சரவண சார், டே போகாத போகாதப்பா ரொம்ப சூடாக இருக்குனாங்க, போடா உள்ள அப்படின்னு அவ்வளோதாங்க. சாமி வந்த மாதிரி நான் உள்ளே போனேன், இந்த கேமரா கவர் ஆச்சு, அந்த கேமரா கவர், அது நேராக போனால் படிக்கு போனால் படியில் போனால் 2 பக்கம் பஞ்சு வச்சு அந்த கிரில்ல வச்சுருக்காங்க, 2 பக்கம் படி சேர்ந்து எரியுது, படியே ஸ்டெப்ஸே தெரியல, போடா சொல்லியாச்சு சவுண்டாக கேட்டிருக்குது. தடவிட்டே மேலே போனால் உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஒரு 10 அடிக்கு 10 அடியில் சுற்றிலும் எரிஞ்சிருக்கும் போது நடுவில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் போனோன்னா பெயிண்ட் ஆகி கீழே வந்துட்டேன். அந்த மனிதன் அந்த நெருப்புக்குள்ளே பையன் தனியாக மேலே படுத்துப்பான்னு ஓடி வந்தார், அதுதான் பஞ்சு. மயக்கமாக இருப்பான் மேம், ஓடி வந்து பயப்படாது பயப்படாது நான் இருக்கண்டா நீ பயப்படாது வான்னு சொல்லிட்டு உடனே நேரத்தை என்னை கைப்பிடிச்சி கூட விட்டு வந்தார். அது 6 நாள் ஷூட் பண்ணோம். 6வது நாள் மேலேருந்து சிவாஜி வந்து என்னை காப்பாற்றிட்டு மேலத்துக்கு தோளில் போட்டு ஜம்ப் பண்ண மாதிரி ஷாட்டு வந்த உடனே கீழே சௌகரமாக. அந்த படம் எவ்வளவு வலிமையான படம்னு, தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு 100 படம் சிறந்த படம்னா அது ஒரு முதத்தரமான படம் அது. அந்த படத்தை நடித்து முடித்த சவுகார் வந்து கீழே வந்து அப்படியே பார்த்து, இப்போ தான் சிவாஜி முதலாளின்னு சொல்லிட்டு இருந்தோம், முதல் தடவை அப்பான்னு சொல்லுவேன். இப்போ சவுகார் பக்கத்தில் இருப்பாங்க, அந்த அம்மா வில்லி வேஷம் பண்ணவங்க, த்ரூட் என்னை திட்டே இருந்தவங்க. அப்படியே பார்த்தோன்னே டைரக்டரும் சொல்ல ரைட்டரும் சொல்ல, சவுகாரம் எங்கிட்ட சிவகுமார் ப்ளீஸ் என்னை அம்மானு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், கேரக்டர் நிற்காதடே என்னை அம்மானு சொல்கிறேன், நாங்கள் டைரக்ஷன் சொல்லவே இல்லை. சிவாஜி காலை பிடிச்சேன் பார்த்துட்டு அப்பான்ட்டு அப்படி திரும்பி பார்த்தா பார்த்துட்டு அம்மானு, அந்த அம்மா கடகன் தண்ணி கிடிச்சுன்னு போல அழுதுட்டாங்க. என்ன கேட்டால் இந்த ஒரு ஜென்ம சாபல்யமாக இந்த ஒரு ஷார்ட் இந்த பையன் அம்மானு கூப்பிட்டான்னு அப்படி படம் எடுத்தார்.
அப்புறமா கிருஷ்ணன் சாரை பற்றி ஒரே மாதிரி சொல்ல, உள்ளே போனால் சைலண்ட் சாமியார் தான் அவர். போனோன்னா ரெண்டு விஷயம் சொன்னார், 1 ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 33 வயசாக வந்து மாமியார்னு தனியாக பிரித்து வச்சிரு, அது யூஸ் பண்ணக்கூடாது. நீ வாழ்நாள் முழுக்க நான் சொன்ன சத்தியம் பண்ணிக்கு, நீ 1 ரூபான்னு 33 பைசா உன்னுடைய இதில், அது எப்போ பிரித்து வச்சோம் இன்கம் டேக்ஸ் சாகிற வரைக்கும் உனக்கு ப்ராப்ளம் வராது மொத முதல் சொன்னவர் கிருஷ்ணன் சார் தான். நம் மொத்தத்தை 100 ரூபா 1 ரூபா வந்தால் 1 ரூபா ஒன்றும் பணம் இல்லை, 33 பைசா கவர்மெண்ட்டு முதல்லே பிரித்து வச்சுக்கன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ரேஷன் பண்ணும்போது சத்யன் வேலைக்கார பையன் சத்யன் சிவாஜி அப்படின்னு நினைக்காத, நான் வந்து வாணிசிக்கு பிறந்தவன், எங்கள் தாத்தா வந்து எக்ஸ்டேட் வேலைக்காரன், நான் முதலாளி வேலை பார்க்குறேன், முதலாளி என்னை திட்டினார் சவுகாஜியா, நான் ஃபஸ்ட் பர்சன் திங்க் பண்ணு அப்படி சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 1963 ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அந்த வில்லியம்ஸ் ஒரு மகத்தான ஒரு ஃபோட்டோகிராஃபர் செத்து போயிட்டான், சினிமாட்டோகிராஃபர் வந்தவன், நான் வந்து 15 ரூபா ரூம் வாடகையில் இருக்கேன், அவன் வந்து என் கீழே வந்து கார் ஷீட்டில் குடியிருந்தவன், ஒரு 120 ஃபிலிம் 3 ரோல் வாங்கி 36 எக்ஸ்போஷர் நேராக பீச்சு கூட்டி போனான், 3 ரூபாய்க்கு மணின்னு வாங்கினேன், அது மட்டும் தான் டக்கியில் மணின்னு வாங்கினேன், 3 ரூபா மணி, அது மாதிரி காசு செலவு பண்ண முடியாது. கீழே போட்டிருந்த பேண்ட்டு ஓசி, அந்த புக்கில் இருக்குது காஃபி டேபிள் புக்கில், கீழே போட்டுக்க பேண்ட்டு ஓசி, பெல்ட் ஓசி, மேலே போட்டுக்க கோட்டு வந்து பால் மாசு இல்லாமல் ஒரு ஆங்கிலோடைய பையன் வந்து தொப்பி வந்தது, 4 பேர்கிட்ட ஓசி வாங்கி போட்டது தான் இன்னும் உலக. அந்த படத்தை பார்த்து தான் கிருஷ்ணன் மஞ்சு மிக பிரமாணமாக அந்த பையன் சிவாஜியை விட நல்லாக, சிவாஜி சின்ன வயசு இப்படி இல்லை அழகாக இருக்க இவனை போடலாமு சொல்லி அந்த மனிதன் அன்று ஆசிரமம் செய்யல. சவுக்கு அம்மா சொன்ன மாதிரி, எம்எல்ஏ சொன்ன மாதிரி, இன்று நான் எங்கேயோ தெருவில் படம் போட்டு தாடி வளர்த்துட்டு திருவண்ணாமலை சாமியாக இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் இருப்பதற்கும் பஞ்சு சார் மாதிரியே நானும் அவங்க பசங்க சொல்லிருக்க, டே சினிமா கூட வந்துடாதீங்க, ரெண்டு கூட தோற்று போனால் வந்து உங்களுக்கு காணாமல் முடிச்சுருவான் சொல்லுவாங்க. அதே போல் தான் நான் சத்தியம் செய்து கொண்டு 21 வயசு வரைக்கும் சூர்யாவை காத்திய பொண்ணு வந்து ஸ்டுடியோ கூட ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. நீங்கள் முதல் ஒழுங்காக படிங்க, படிச்சுட்டு வேறு ஒரு தவறை பாருங்கள், இது ஈஸியான துறை இல்லை, நுழைய முடியாது சொன்னேன், ஆனால் மேலே ஒருவன் முடிவை மாற்றி விட்டு ரெண்டு பேர் ஹீரோ கிட்ட நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி டிக்னிட்டரிஸ் ஆன் த டயஸ் அண்ட் ஆஃப் த டயஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது, கிருஷ்ணன் பஞ்சு சாரை பற்றி கேள்விப்பட்டது ஃபஸ்ட் ஹேண்டுன்னு சொல்லலாம், பிகாஸ் ஏவிஎம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் நண்பர் சுபாஷ், மறைந்த இயக்குனர் சுபாஷ், இவங்கெல்லாம் ஷேர் பண்ணது. நிறைய கதைகள் இருக்குது அவங்களுடைய கிரேட்னஸுக்கு. இன்னொரு சான்றிதழ் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண விதம். இவர் ஏவிஎம்மில் ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் நிறைய மரங்கள் உண்டு, அந்த மரத்துக்கு சுற்றி சௌகரியமாக ஒரு மேடை மாதிரியே போட்டிருப்பாங்க ரவுண்டாக. அதில் சொன்ன ஒரு கதை வந்து சுபாஷ் கிருஷ்ணன் சார் வந்து ஒரு வாசு சார் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இப்படி இங்கே சிகரெட்டை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு அவர் அவரோட பேட்டன்ட் ஸ்டைல் அது பிடிச்சிட்டு இருப்பார். திடீர்னு அந்த அசோசியேட் அங்கேருந்து இப்படின்னுவார், உள்ள பஞ்சு அந்த இது டோர் லாக் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான், அந்த லாக்கு க்ளோஸ்அப் ஒன்று எடுக்கணும், அது மாத்திரம் ஞாபகப்படுத்திடு அப்படின்னு. இவர் இந்த அசோசியேட் எதுக்கு போகிறாரோ, வெளியே போயிட்டு காஃபி குடிக்க போகிறாரோ ஏதோ, அதை முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா பஞ்சு அண்ணன் வந்து அதை க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருப்பாராம். இவர் வெளில அங்கே தாட்டு உள்ளவர் சீன் பேப்பர் பஞ்சு சார் ஹேண்டில் பண்ணுறது வந்து தனி அலாதி. சீன் பேப்பருங்கிறது எங்களுடைய உயிர் நாடி, ஜீவன் நாடி. அதில் ரைட் சைடில் டைலாக் இருக்கும், லெஃப்டில் கேப் இருக்கும். வணக்கம் சார், அதுதான் ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்பில் எடுக்கணுன்னா அது வணக்கம் சார் வந்து அடியில் வணக்கத்துக்கு அடியில் ஒரு கோடு போடுவாங்க, லெஃப்டில் ஷார்ட் நம்பர் 1 போட்டுப்பாங்க. அடுத்து பதில் வணக்கம் அவர் சொல்கிறது ஷார்ட் நம்பர் 2, அது அவருடைய க்ளோஸ்அப். ஷார்ட் நம்பர் 3 வந்து ரெண்டு பேரும் ஒன்றும்னா நடந்து உள்ளே வருது, அந்த வாட் எவர் இட் இஸ் த சீன் பேப்பர், அப்படியே டிவிஷன், ஷார்ட் டிவிஷன்னு பேர் அதுக்கு. ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒரு சீனை பிரிப்பது, சீன் என்பது 7 பக்கம் 8 பக்கம் இருக்கும், அதில் 40 ஷார்ட் 50 ஷார்ட்னு டிவைட் பண்ணிப்பாங்க. பஞ்சு சார் செட்டுக்குள்ளே வருவாராம், வந்தோடனே கேமரா மார்ஜிராவ் அவர் வராரு, அது அங்கே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, அசோசியேட் வந்து நம்பர் கொடுக்கணுமே, கிளாப் போர்டில் நம்பர் எழுதணும், சீன் நம்பர் தெரியும், 43 சீன் நம்பர் எடுக்கிறாங்க இன்றைக்கி. ஷார்ட் நம்பர் என்ன? ஷார்ட் நம்பர் 1 அந்த சீனுடைய முதல் என்ன அறிமுக ஸ்டேட்மெண்ட்டோ அதை எடுக்கணும். இவர் வந்து அங்கேருந்து வெளியே வர சௌகார் ஜானகி அம்மாவுடைய ஷார்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அது வந்து அந்த சீனில் பிகினிங்கில் இல்லை, அந்த அம்மா சீனில் 8வது பக்கத்தில் தான் உள்ளே வருது. ஷார்ட் நம்பரா 39 போடு அப்படின்பாரான், 39 போட்டுருவாங்க, அது வந்து சௌகார்மா என்ட்ரி.
அப்புறம் அடுத்தது இது இப்படி இங்கே வந்து பானுமதி மாதிரி இது எடு இந்த க்ளோஸ்அப்ஸ் இந்த ஆங்கிளில் இருக்கிற க்ளோஸ்அப்ஸ் 4, 9, 11, 17, 34 இல்லை 34 வேண்டாம் 34 கொஞ்சம் தள்ளி வரும் 4, 9, 11 எடுத்துருங்க அப்புறம் இங்கே இவர் வந்து ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லை பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை இவர் பாட்டுக்கு நம்பர் கொடுத்துட்டு வருவாங்களாம் இவங்க வேணும்ன்ட்டே போய் செக் பண்ணுவாங்க கடைசியில் ஏதாவது ஒரு நம்பர் பை சான்ஸ் விட்டு போயிருக்கா விட்டு போயிருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் நம்பர்ஸ் கொடுக்கும்போது 2, 2A-ம்பாங்க ஏன்னா ஆக்சுவலாக 2 போட்டு 3 தான் வரணும் அது மறந்துட்டதுங்க 2A போட்டுருவாங்க இந்த இன்சர்ட் க்ளோஸ்அப் அந்த பூட்டு க்ளோஸ்அப்புக்கு தனி நம்பர் இருக்கும் அது பூட்டு க்ளோஸ்அப்ன்ற ஷார்ட் நம்பர் 19 18 கதவு மூடுறான் அது க்ளோஸ் பண்ணுறான் 19 அது பூட்டு க்ளோஸ்அப்பு 20 வெள்ளேருந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகாதான் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நம்பர் 1 to ஷார்ட் நம்பர் 54 எல்லாமே இருக்குமா சரி அந்த மாதிரி ஒரு மெமரி அந்த மாதிரி கண்ட்ரோல் ஓவர் வாட் ஹீ இஸ் டூயிங் சம்படி வாஸ் மென்ஷனிங் அவர் வந்து என்ன அழகாக பேலன்ஸ் பண்ணுவார்னு 4 மணிக்கு சௌகாரமாக போனோமா ரைட் அவங்க போகலாம் 7 மணிக்கு பானுமதியமாக போனோமா அவங்க போகலாம் அதுக்கு பட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணுவார் இது அத்தனையும் வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி கொடுத்துட்டு உள்ள அவன் பூட்டு எடுத்துட்டான்னா பாரு கண்ணு க்ளோஸ் அப் எடுத்துட்டானா கரெக்டாக அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமா அந்த கம்யூனிகேஷன் வாஸ் தேர் பிட்வீன் த டுவோ தட் இஸ் வாட் ஹெல்ப்ட் இன்னைக்கு வந்து இஃப் தெர் ஆர் ஃபெயில்டு மேரேஜஸ் ஃபெயில்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபெயில்டு பொலிட்டிக்கல் அலையன்சஸ் ஃபெயில்டு எனி திங் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மனசுலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் ஓடி இருக்குங்க எப்படியோ ஒரு பிட்வீன் தெம் ஃபைனலி ஒன் ஸ்மால் இன்சிடென்ட் அண்ட் ஐ வில் க்ளோஸ் இன்ஃபேக்ட் நாட் அ ஸ்மால் இன்சிடென்ட் சார் வந்து எம்ஜிஆர் வந்தபோது கிருஷ்ணன் சார் எழுந்திரிச்சார் அப்படின்னு சொன்னார் அந்த கதையை சொன்னார் நடிகர் திலகத்துக்கு செவாலியர் விருது கொடுத்து அந்த விருதுக்காக அவரை கௌரவிக்க சேப்பாக் ஸ்டேடியத்தில் விழா ஏற்பாடு என்ன இருக்கா வாசு சார் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஃப்ரெஞ்சு அம்பாசிடர் எல்லாரும் வந்திருக்காங்க என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கேதர்டு ஃபேன்ஸ் ஒரு 40,000 பேர் உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க என் நண்பன் சுபாஷ் வந்து நான் வரல அங்கே வந்து ஏதாவது வாடா அவங்க அப்பாவுக்கு ஒரு கௌரவம்டா வாடா இல்லைப்பா வேணாம்ப்பா நம்மளெல்லாம் யாருப்பா இன்னைக்குப்பா நீ வா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுட்டேன் ஆ உட்காந்துட்டா நான் வேறு இடத்துல நான் உட்காண்டேன் கரெக்டாக அப்பாயிண்டட் அவர் கம்ஸ் லாங் வாக் ஒரு கோல்டு கலர் ஷெர்வானி அந்த அந்த சுருவால் போட்டுக்கிட்டு சிவாஜி சார் ராஜன் அடை நடந்து வர்றார் அப்படியே விசில் ஒன்றை ஃபேன்ஸ் கேட்கணுமா அவர் அந்த நடைக்கே ஒரு விசில் அத்தனை பேரும் கை தட்டுறாங்க மேடையில் எல்லாரும் எழுந்திரிக்கிறாங்க அவர் வராருன்னு ஒன்று ஏன்னா மேடை அந்த ஹைட்டில் இருக்குது அவர் அப்படி நடந்து படியேறி வரணும் எல்லோரும் மேடையில் அவர் வராருன்னு ஒன்று எழுந்திரிச்சிட்டாங்க படி ஏறுறார் படி ஏறும் பொழுது படிக்கு ஃபஸ்ட்டு சேர் அதாவது இந்த படி ஏறுனா இது ஃபஸ்ட்டு சேர் தனஞ்சயன் சார் உட்காந்துருக்கிறது ஃபஸ்ட்டு சேர் அது மாதிரி அவர் ஏறி வரும்பொழுது ஃபஸ்ட்டு சேரில் எனக்கு ஒரு டிஸ்டன்ஸு ஒரு ஷால் போத்திக்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெயில் ஃபிகர் இஸ் சிட்டிங் டவுன் கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த அந்த ஜென்டில்மேன் இஸ் ட்ரைங் டு கெட் அப் எனக்கு பிகாஸ் ஆடியன்ஸ் நாங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கோம் எங்களுக்கு கண்ணுன்னு தெரில அப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் சார் அவர் எந்திரிக்கிறார் இவர் அப்படியே போய் அவரை பிடிச்சிட்டு பக்கத்தில் கமலம்மா இருந்தாங்க இப்படின்னாரு அவங்க வந்து ஒரு பொன்னாடை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதை போத்துனார் இப்படின்னாரு கமலம்மா அண்ட் சிவாஜி சார் ரெண்டு பேரும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 45,000 ஃபேன்ஸ் அண்ட் டெலிகாஸ்ட் சாஷ்டாங்கமாக கிருஷ்ணன் சார் முன்னால் நமஸ்காரம் பண்ணார் இவர் பதறார் எந்திரிக்க ட்ரை பண்ண இஸ் அந்த விஸ்வாசம் இப்போ ராஜம்மா சொன்னாங்களே வாழ்நாள் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன்னு அவர் மேலே அந்த ராஜனடையை போட்டு 50,000 பேர் கைத்தட்டல் வாங்கி மேலே படியேறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் கிருஷ்ணன் பஞ்சு இல்லை அவங்க தான் காரணம் பெருமாள் முதலியார் கிருஷ்ணன் பஞ்சு திரு ஏ வி மெய்யப்பன் இப்படி பலர் அதில் ஒருத்தர் அவர் கௌரவிக்கிறார் அந்த அந்த ஒரு விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்தை கமாண்ட் பண்ணாங்க டிமாண்ட் பண்ணல கேட்கவே இல்லை எனக்கு மரியாதை கூட இவர் எந்திரிச்சிட்டார் கிருஷ்ணன் சார் எந்திரிச்சிட்டார் விழா நாயகன் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சிட்டார் பட் ஹி கமாண்டட் தட் ரெஸ்பெக்ட் பிகாஸ் ஆஃப் தேர் சின்சியரிட்டி வேறு ஒன்றும் கிடையாது தொழில் சுத்தம் கை சுத்தம் மனசுத்தம்
சம்ஸ்கிருதத்தில் திருக்கரண சுத்திம்பாங்க, கிரியா சுத்தி, வாக் சுத்தி, மனசுத்தி, மூணு சுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆனஸ்டி இன் ட்ரூத் இன் வேர்ட்ஸ், இன்டெகிரிட்டி ட்ரூத் இன் மைண்ட், ட்ரான்ஸ்பரன்சி ட்ரூத் இன் தாட்ஸ். HIT, ஹிட். நோ வண்டர் கிருஷ்ணன் பஞ்சு வாஸ் அ ஹிட். தேங்க்யூ வெரி மச் பஞ்சு சாருடைய ஃபேமிலி. யூ ஆர் பிளெஸ்ட் ஜென்டில்மேன், யூ ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் நாட் எவ்ரிபடி கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆனர் அண்ட் தேங்க் தேர் பேரண்ட்ஸ் தி வே யூ ஹவ் டன் இட். ஐ ஹவ் நாட். மை ஃபாதர் வுட் ஹவ் பீன் 85. Least I could have done is brought a compendium of his writings which I failed. You have reminded me of my duty. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெண்டு மணி நேரம் டாக்குமெண்ட்ரியை பார்த்த உடனே எனக்கு தோணுது முதல் விஷயம், ஸ்ரீதர் சார்லேருந்து பாலச்சந்தர் சார், அப்புறம் பாலுமகேந்திர சார், இப்படி கிரீமி டைரக்டர்ஸை மட்டுமே நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த தமிழ் சினிமாங்கிறது அதுக்கு அந்த கட்டடம் எழுந்திரிச்சு நிற்க எழுந்து நிற்கிறதுக்கு வந்து நிறைய செங்கல்களை நிறைய நம்ம கொண்டாடாத நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு முத முதல் நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நம்ம நந்தின் சாருக்கு. சார் இன்னும் KSG சார் இருக்கார், இன்னும் பீம்சிங் சார் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க சார், ப்ளீஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இந்த ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டதுக்கப்புறம் ஒரு நான் நிஜமாக இங்கே வந்து நின்று பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப வெக்கமாக இருக்கு. அவங்க ஒரு 9 லாங்குவேஜில் 50 மூவிஸ்க்கு மேலே 5 நேஷனல் அவார்டு, இந்த அச்சீவ்மெண்ட்லாம் நினைக்கும் போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஃபீல் இருக்குது. அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்த அவங்க வாழ்க்கை, அதாவது என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய செய்திங்கிறது மகாத்மாவுடைய வார்த்தை. அந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், எப்படி அந்த ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதா, இல்லை பர்சனல் லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் நட்பாக இருந்திருக்காங்க, எப்படி ரெண்டு க்ரியேட்டிவ் பீப்புள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், ஒரு க்ரியேட்டிவ் சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷ்னலாக ஒன்றா இருக்கிறதுங்கிறது ரேரான விஷயம், ரொம்ப ரேரான விஷயங்க. அது வந்து நான் அனுபவித்து பார்த்துருக்கேன் நான். இந்த க்ரியேட்டிவ் லைஃப்பில் வேர்ல்டில் வந்து இப்படி ரெண்டு பேர் இருந்திருக்காங்கன்னு அந்த என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துரு. நம்ம இவர் சொன்னார், நம்ம ஆக்டர் சார் சொன்னார், மௌண்டன் சார் சொன்னார், அதாவது நான் சோர்ந்து போகிற சமயத்தில் அவன் தோளில் நான் என்ன அவன் தூக்கிப்பான், அவன் சோர்ந்து போகிற சமயத்தில் நான் தூக்கிப்பேன், இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போனோம், ஒன்றா இத்தனை நாள் இருந்ததுக்கான ஒரே ஐடியா, இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. அந்த அவங்ககிட்ட இருந்த ப்ரொஃபஷனல்ஸை கற்றுக்கிறதா, இல்லை வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் சரியான ஃபாதராக இருந்திருந்ததுனால தான் அவங்க சன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பர்சனல் லைஃப்பை கொண்டாடுறதான்னு தெரியல, இப்படி எல்லா விதத்துலையும் எனக்கு இன்ஸ்பயராக இருந்த கிருஷ்ணன் பஞ்சு சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும், இது தயாரித்த அந்த குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றி. அதை இயக்க அதை ரொம்ப அழகாக ரெண்டு மணி நேரத்தில் வந்து ரெண்டு பேர்த்துடைய லைஃப்பை சொன்னதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டைரக்டர், ரொம்ப மலைப்பாக இருக்குது சார் உங்களுடைய ஒர்க்கு. கிரேட், கிரேட், ரியலி கிரேட். அப்புறம் அந்த லைஃப்லேருந்து அவங்க அந்த ஹியூமனிட்டி, அந்த அவங்ககிட்ட இருந்து வாழ்க்கையை கற்றுக்கிட்ட விஷயத்தில் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நிஜமாக நான் இது பண்ணுறது என்ன, எங்கள் என்னுடைய தகப்பனை அறிமுகப்படுத்தின அது ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுக்காக தலைமுறை தாண்டி நன்றி காண்பித்த சூர்யா சாருக்கு என்னுடைய மிக்க நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்டார் நிகழ்ச்சியாக ஸ்டார் ஈவெண்ட்டாக மாறி இருக்காங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். 5 நேஷனல் அவார்டு, 4 முதல்வர்கள், சிவாஜி சார், சிவகுமார் சார் போன்ற லெஜெண்ட்ஸ் அறிமுகம், அவங்களுடைய உதவியாளர்கள் வந்து SPM சார், பீம்சிங் சார், நினச்சி பார்க்குறதுக்கே வந்து மிக பிரமிப்பாக இருக்குது. இப்போலாம் வந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடுது. எப்படி என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல, அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து அற்புதமாக வந்து தனஞ்சயன் சார் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இது வெறும் பதிவன் மட்டும் என்னால் வந்து எடுத்துக்க முடியல, நிறைய பாடங்கள் இருக்குது உங்களுக்கு. அவங்க இதில் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பதிவாயிருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் வந்து தனஞ்சயன் சார் வந்து டாக்குமெண்ட்ரியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாரு.
எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி, அதில் இவர் டைரக்ட் பண்ணதான் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாஸ்க் ஷாட் ஒன்று வரும், இன்றைக்கி மாஸ்க் ஷாட் எப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியாது எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு, அது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பார். ஒரு சைடு அப்படி வச்சுட்டு டபுள் ஆக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, இது டாக்குமெண்ட்டில் புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே வந்து எனக்கு நினைவுக்கிறது அனந்த் பட்டுவர்த்தன் சார் தான். ஏன்னா அவருடைய நர்மதா டேரி, பாம்பே யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ சவுத்தில் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணுறாரு தனஞ்சன் சார், ரியலி கிரேட் சார், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இந்த நின்று பேசுகிறதுக்கெலாம் எனக்கெல்லாம் வந்து எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வந்து கிடையாது. இதை பார்த்தேன், வியந்தேன், ரசிக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இன்று என்னுடைய பணி என் தந்தையின் இந்த 101வது வயதில் 33ஆம் ஆண்டின் நிறைவு நாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் இந்த வெளியீட்டை காலிவுட் பிரமுகர்கள் அறிமுகப்படுத்தி வரவேற்பதாகும். முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் பிருத்விராஜ். என் தந்தையான பஞ்சுவின் மூத்த மகன். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அமெரிக்காவில் கேன்சர் டாக்டராக இருந்து வருகிறேன். இன்று இங்கு வந்துள்ள திரையுலக தலைவர்களை அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் நான் ஒருவனே இங்கே நின்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு சந்தோஷம்தான், மைக்கை பிடித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் இவர்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர்களை பற்றி எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். அவர்களை பற்றி எல்லாம் தெரிந்தாலும் சில சமயம் அவர்கள் பரவாயில்லை திரும்ப திரும்ப கூறும்போது எங்களுக்கும் கேட்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, கூறுங்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் நேரம் இருக்காது, அதனால் இவர் பிரபலமான பெயர்களை வாசித்து வரவேற்க முடிவு செய்துள்ளேன். என் தந்தையின் இந்த சிறந்த தருணத்தில் நமக்கு மத்தியில் வந்திருக்கும் கனவான்கள் திரு ஏவிஎம் குமரன் அவர்களே, திரு மகேந்திரன் சார் அவர்களே, திரு பாக்யராஜ் அவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து முன்னின்று இந்த தருணத்தில் முழு மனதும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் திரு விசி குகநாதன் அவர்களே, திரு பி வாசு அவர்களே, திரு விக்ரம் அவர்களே, திரு ஆரூர்தாஸ் அவர்களே, உங்களை எல்லாம் வரவேற்று இன்று நம்மிடையில் வந்திருப்பதை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம் என்று கூற விரும்புகிறேன். மற்றும் நம் முன்னில் இன்று திருமதி எம் என் ராஜம், திருமதி லக்ஷ்மி வரவில்லை என்றாலும் வருவதாக இருந்தது, திருமதி குட்டி பத்மினி காட்சி அளித்து முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளார்கள். உங்களையெல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நாம் திரு மோகன்ராம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். கடைசிக ஆனாலும் மற்றும் குறையாத திரு சிவகுமார் அவர்களை வந்திருந்து முன்னின்று இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டு செய்து, நாங்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுக்கான பெருமை, ஒரு அடையாளம். ஆனால் திரு கிருஷ்ணன் பஞ்சு, திரு பீம்சிங், திரு ஸ்ரீதர், திரு பாலச்சந்தர், திரு பாரதி ராஜா, திரு பாக்யராஜ், திரு மகேந்திரன் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தான் தமிழ் சினிமாவிற்கே பெருமை அடையாளம். அந்த வகையில் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் முதல் மாற்றத்தை உருவாக்கிய ஒரு உன்னதமான இயக்குநர்கள். தமிழ் சினிமா அந்த காலகட்டத்தில் 50களுக்கு முன்பு வரலாற்று படங்களையும் புராண படங்களையுமே பெரிதாக நம்பிக்கொண்டிருந்த அதுபோன்ற படங்கள் தான் பெரிய வெற்றி பெற்றிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே பராசக்தி போன்ற துணிச்சலான புதுமையான கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை தந்து நடிகர்தலகம் என்ற உன்னதமான ஒரு நடிகரை அந்த படத்தின் மூலம் அறிமுகம் செய்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்கள் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். அதன் பிறகு இரத்த கண்ணீர், குலதெய்வம், குழந்தையும் தெய்வம், சர்வர் சுந்தரம், இதயவீணை, எங்கள் தங்கம், வாழ்ந்து காட்டுகிறேன், மகேந்திரன் சார் அவர்களுடைய கதை என்று நான் நினைக்கிறேன்,
சரியா சார்? வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்வு என் பக்கம், இப்படி எண்ணற்ற படங்களை இயக்கியவர்கள் அவர்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் புருஷம் உண்டாட்டியே ஒத்துமையாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு இரட்டை இயக்குநர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டிருக்கிறார்கள். 1944 பூம்புவாவை என்ற படத்தில் துவங்கிய அவர்களது கலைப்பயணம், 85 மலரும் நினைவுகள் வரை 41 ஆண்டுகள் ஒற்றுமையாக படமைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல ரெண்டு புத்திசாலிகள் இருந்தால் அங்கே வேலை நடக்காது, விவாதம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் அப்படின்றதே ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு தொழில். நான் அதை டைரக்டராக இருந்து சொல்கிறதில்ல, எந்த வெக்கமும் படலை. அது யாராவது ஒரு சஜஷன் சொன்னால் இவன்னா நமக்கு சொல்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் ரெண்டு பேரில் யார் முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு எடுத்தால் அந்த முடிவு இன்னொருத்தர் ஒத்துப்போகணும். ஒத்துப்போனால் மட்டும்தான் அந்த படத்தை கரெக்டாக அவங்க எடுக்க முடியும். அப்படி இது வந்து வெற்றியாக ட்ராவல் ஆகும்போது வரைக்கும் இது சரியாக இருக்கும். சரி, அவங்க கரெக்டாக சொன்னால், அந்த ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணால், அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணால், அந்த கதை செலக்ட் பண்ணால் படம் ஓடிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் படம் ஓடலை அப்படின்னா இவன் சொன்னதுனால தானே அந்த படம் ஓடாமல் போச்சு அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் வரும். இவர்கள் இயக்கிய படங்களும் சில படங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இருந்தும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து கடைசி வரையும் ஒற்றுமையாக படம் இயக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த அளவில் அதை ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மன முதிர்ச்சி இருந்திருக்க வேண்டும். இந்த இயக்குனர் திரு கிருஷ்ணன் அவர்களுடைய மகன் நண்பர் சுபாஷ் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய மிக நல்ல நண்பர். அவரை பார்த்து தான் அவர் தந்தையார் இப்படி இருந்திருப்பார் என்று நான் தெரிந்து கொண்டேன். சுபாஷ் யாருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒருத்தர். யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டார். ஒரு பொறாமை உணர்வு கிடையாது. மற்றவர்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா, அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவரே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அற்புதமான படம் எடுத்துருக்கிறான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி பல நல்ல குணாதிசயங்கள் கூட ஒரு நல்ல கேரக்டர். அவர் மாதிரி தான் அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பா எனக்கு பழக்கம் இல்லை, நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலில் இவர்கள் உதவி இயக்குநர்களாக ராஜா சாண்டோ, எல்லிசார் டங்கன் போன்றவர்களோடெல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ராஜா சாண்டோ அவர்களிடம் ஆராய்ச்சி மணி என்ற ஒரு படத்தில் இவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படி பணியாற்றும் பொழுது அந்த படத்தில் அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆராய்ச்சி மணி என்பது மணிநிதி சோழன் பற்றிய ஒரு கதை. அதில் மாடு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்க வேண்டும், கன்று இறந்து கிடக்கும், அந்த அது போன்ற ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும்போது அந்த காட்சி சரியாக வரவில்லை. வரவில்லை என்கும்போது இவர்கள் வந்து இந்த காட்சி இப்படி எடுத்திருக்கலாமே, அப்படி எடுக்கலாமே என்று இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள், கிருஷ்ணன் திரு பஞ்சு அவர்கள் இருவரும். அப்பொழுது ராஜா சாண்டா அவர்கள் கோவப்பட்டு, யோ அவன் ஐடியா சொல்கிறது ஈஸியாக எடுத்து காமிச்சாதையாக தெரியும், உனக்கெல்லாம் என்னையா தெரியும் டைரக்ஷனை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார் நான் தப்பாக நினைக்கலன்னா நான் இதை கன்சியூம் பண்ணி எடுக்கட்டுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி ஐடியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் வந்து அந்த சீனை அப்படியே கன்சியூம் பண்ணி, இவர் அந்த மாட்டுக்கு தனியாக மணியை பிடிச்சிருக்கிற மாதிரி க்ளோஸ்அப்பு, அந்த மாடு கன்று இறந்து கிடக்கிற மாதிரி க்ளோஸ்அப்பு இப்பெல்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணியும் காமிச்ச உடனே அப்படியே ராஜா சாண்டா அசந்துட்டாராம். அவர் நினைத்ததை விட அந்த காட்சி ரொம்ப அற்புதமாகவும் தத்ரூபமாகவும் வந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற உடனே ராஜா சாண்டா அவர்களே இவர்களுக்கு சிபாரிசு செய்து, இவங்க ரொம்ப தகுதியான திறமையான ரெண்டு பேர், இவங்களை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே அவர் பண்ண படம் தான் அவருடைய முதல் படமான பூம்பாவை. இப்படி எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும்? குருநாதராலேயே பாராட்ட பெற்று, அவராலேயே வாய்ப்பும் கிடைக்க பெற்று, அவராலே இயக்குநராக உயர்ந்த ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிது. அது 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 அந்த அவங்களுடைய ஆரம்பமே அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இன்னொரு சொந்த ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். திரு எம்ஜிஆர் அவர்களுடன் இவர்கள் எல்லிசார் டங்கனிடம் உதவியாளராக இருக்கும் பொழுதே பணியாற்றியிருக்கிறார்கள். பின்பு இவர்கள் இயக்கிய பெற்றால் தான் பிள்ளையா படம் என்று நினைக்கிறேன், அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தான் கதாநாயகன். ஒரு நாள் முதல் நாள் படப்பிடிப்புக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கிறது. செட்டு ஃப்ளோரில் ஃப்ளோர் ஏதோ எரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க செட்டு. அதை இவர் வந்து கிருஷ்ணன் சார் பார்த்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் செட்டுக்கு வராரு. எம்ஜிஆர் அவர்கள் செட்டுக்கு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணும்போது கிருஷ்ணன் சாருக்கு ஒரு சின்ன ஆசிலேஷனு, இப்போ எம்ஜிஆர் வரும்போது நம்ம எந்திக்கலாமா வேணாமா? ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்து நண்பர்கள், ஒன்றா பழகிருக்காங்க, நீ நானும் பேசியிருக்காங்க, இப்போ எம்ஜிஆர் பெரிய ஸ்டார் ஆனால் சரி எந்திக்கலன்னா இவர் எது நினச்சிக்கோரோ அப்படின்னு நினச்சிட்டு மெல்ல அதாவது எந்திக்கலாமா வேணாமான்னு டைலமோலையே ஸ்லோவாக அப்படி எந்திரிச்சு எம்ஜிஆர் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அப்படியே அதை பார்த்து ஷாக் ஆகி கிட்ட வந்து கண்ணா பின்னு திட்டியிருக்காரு. என்ன அறிவு வேண்டாமா, நீங்களும் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சிக்கிறாங்க அது பரவாயில்ல, நீங்கள் நீ வந்து எப்படி எனக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் காதில் இவர் ஏதோ ஒன்று சொன்னாரா, எம்ஜிஆர் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சாரான்.
என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் எனக்கு நானே மரியாதை கொடுக்குறதுக்காங்க எந்திரிச்சேன், உங்களுக்காக எந்திக்கலை அப்படின்ட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் ஒரு தோழமையோடையும் அன்புடனும் இருந்தவர் தான் திரு கிருஷ்ணன் அவர்கள். அதே அன்பும் தோழமையும் அவருடைய மகன் கிருஷ்ணன் சுபாஷ் அவர்களும் இருந்தது. இந்த இரட்டையர்கள் கடைசி வரையிலும் பல தரமான படங்களை தந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வைர கிரீடத்தை சூட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நினைவுக்காக இந்த ஒரு நாங்கள் உள்ளே வரும் பொழுதே எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு போன விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு அற்புதமான டாக்குமெண்ட்ரி ஒன்று அதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு நான் பார்க்க மறந்தாலும் நிச்சயமாக பார்ப்பேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ண திரு தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பாக எங்கள் அங்கிள் இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே அவர் ரொம்ப கோபக்காரராக இருந்தாலும் ரொம்பவும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளில வாங்குறதுல அவரை மாதிரி ஒரு திறமைசாலி யாருமே கிடையாது. அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். இன்றைக்கி எனக்கு 60 வயசு ஆனாலும் ஜனங்க இன்னும் குழந்தை தெய்வத்தை வந்து ஞாபகம் வச்சு பேச முடியுது. ஒவ்வொருத்தரும் அதை வந்து ஞாபகமாக இன்றைக்கும் சொல்கிறாங்க அந்த பாடலையும் அந்த படத்தையும். So thank you uncle, wherever you are, please bless me and bless my children. And I thank everyone and especially Mr. Dhananjayan for having such a wonderful program. Ena iniki irukra younger generation ku aniki irukra directors pathi kandipa theriyano. And Shivakumar uncle, unga kuda work panna enoda vaazhkaila miga periya or perumai nenikiren. And eppadi ivlo alaga irukkar Surya sir, appadi or pulla illaya romba varthama irukku irundhalum all the avara paakumbodhalla enakku vandha I love him so much. God bless you and thank you everybody. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்கார்ந்துருக்கிற கலைஞர்கள், சாதனையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். குறிப்பாக பஞ்சஸ்தாருடைய சன்ஸ் மிஸ்டர் பிருத்திவிராஜ், மிஸ்டர் சுபாஷ் சந்திரன், மிஸ்டர் அபிமன்யு, மூணு பேருக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். இருந்தாலும் அப்பா வாழ்ந்தாங்க, பெரிய சாதனைகள் செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்க. நமக்கு நம்ம ஃபேமிலி வந்து போச்சு, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை காப்போம் பார்ப்போங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் அப்பாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸு இவ்வளோ உள்ளே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் ஒரு முனைப்பு சென்ஸுக்கு ஏற்பட்டுருக்குன்னா பஞ்சசார் இப்போ எப்பேற்பட்ட கொடுத்து வச்ச தகப்பனாக வந்திருக்க முடியும். ஸோ அந்த சென்ஸுடைய கனவை இவ்வளோ அற்புதமாக துல்லியமாக ஆழமாக ஒரு பாடமாக ஆவணப்படுத்தின திரு தனஞ்சய் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப செலுத்தேன், ஆயுள் செலுத்தேன். இதுக்கு முன்னால் பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட்ரி. ஆனால் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்மளாம் என்ன பண்ணிக்கோ ஒன்றுமே பண்ணலை இண்டஸ்ட்ரியில். சும்மா ஏதோ பண்ணுறோம், இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எங்கள் படத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, அதனால் எங்கள் அங்கே ஏதோ பெருசாக தாஜமாக நினச்சிட்ருக்காங்க. அவங்க படங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. இது இன்றைய தலைமுறை, வரப்போகிற தலைமுறைகள் எல்லாரும் பார்த்து எந்த வருஷத்தில் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்களுடைய அற்புதமான பயணத்தை, கலை பயணத்தை. அது என்ன மாதிரி கதைகள்! 100 மொழியில் தோற்றுப்பண்ண ஒரு கதையை கூட, ஒரு படத்தின் கதையை கூட இவங்க எழுத்து அதை ஹிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன தைரியம், கஸ் வேணுமதில்ல. ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்பட ஒரு தருணம் வந்து பார்ட்லி ஐ வாஸ் என்ன சொல்கிறது, வயசு லாக்கி சைல்டு. இவங்க ரெண்டு பேருடைய கிரேட்னஸை புரியாமையே நான் ஒரு படத்துக்கு அவங்களுக்கு நான் கதை சொல்ல போகிறேன். தட் இஸ் வாழ்ந்து காட்டேன். இப்போ நீங்கள் பார்த்து சொன்னது போல் ஏற்கனவே அவங்களுடைய படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தட் இஸ் பராசக்தி, ரத்த கண்ணீர், இந்த மாதிரி படங்கள். மற்றபடி அவங்க ஹிந்தி படம் எடுத்தாலும் தெரியாது. அவங்களுடைய சாதனைகள் இப்போ இந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொன்ன அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க கிரேட்னஸ்ஸே புரியாது. பட் எந்த போஸ்டர் பார்த்தாலும், எந்த படம் ரிலீஸ்னாலும் கிருஷ்ணன் மஞ்சர்னு ஒரு பெரிய பேர் இருக்கும் போஸ்டரில். ஏன் தெரியாது அப்படின்னா, அது தெரியாமல் பார்த்து ரசிப்போம் படங்களை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டைரக்ஷனாலே என்னன்னு தெரியாது. டைரக்ஷன் போட்டிருக்கு, கிருஷ்ணன் மஞ்சன் போட்டிருக்கு, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு டைரக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு படத்தில், அவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு தெரியாத சூழலில் தான் நான் தங்கப்பதக்கம் என்னுடைய படம் வந்து வெள்ளி விழா கண்டதுக்கு அப்புறம் கூட 1 இயர் யாரும் என்னை வந்து கூப்பிட்டு என்னை கதை சொல்லுன்னு கேட்கல. அதை பற்றி நானும் கவலைப்படலை. ஏன்னா சினிமா எனக்கு பெரிய பேஷனாக இருந்தது கிடையவே கிடையாது. இங்கேருந்து தப்பிச்சு ஓடத்தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சினிமா விட்டு போகலாம் போகலான்னு.
ஸோ 1 இயர் கேப் கழிச்சு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரம் அருப்புக்கோட்டைக்கு வீட்டுக்காக தட்டினார். சார், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தென்னரசு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் கதையை வசனம் எழுதணும், அவருடைய சொந்த கதையை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு அந்த ஃப்ரெண்டை தெரியும், தென்னரசுங்கிறவர், உங்கள் தங்கப்பதக்கம் பார்த்தேன் சார், ரொம்ப அற்புதமான படம், அவர் வயசானவர் தான் அந்த ப்ரொடியூசர், ஃபஸ்ட் ஃபீல் நான் பண்ணுறேன். அடுத்தது அவர் சொன்னார், இதுக்கு டைரக்ஷன் டைரக்டர்ஸாக வந்து கிருஷ்ணன் மஞ்சு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ கூட அவ்வளோ பெரிய டைரக்டர்கிட்ட நமக்கு தான் சொல்ல போகிற மலைப்பு எனக்கு இல்லை, ஐயா பெரிய சிறிய மோஸ்ட் டைரக்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோமேங்கிற அளவுக்கு தான் தெரியும் எனக்கு. மறுநாள் போய் நான், சார் நான் ஒரு கதை சொல்கிறேன், அது பிடிச்சிருந்தா நீங்கள் அக்செப்ட் நீங்கள் எடுங்க, மற்றபடி என் ஃப்ரெண்டு கொடுத்த அனுப்பிச்ச கதை வந்து பொருத்தமாக இல்லை சினிமாவுக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு நேரக்டட் அ ஸ்டோரி கிருஷ்ணமணி சார் ரெண்டு பேரும் கேட்டாங்க, பியூட்டிஃபுல் ஸ்டோரியாக இருக்குது, எதையே பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்படி தான் ஆரம்பமாச்சு. இதில் அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுடைய வரலாறுலாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். எப்பேற்பட்ட ஜாம்பவான்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம், நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், ஸோ எனக்கு எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு நினச்சப்போ, அப்போ தான் அவங்களுடைய ஒர்க்கிங்கை பார்க்குறேன். கிருஷ்ணன் சார் ஒரு பக்கம், இப்போ எல்லாரும் சொன்னாங்க 40 இயர்ஸாக ஒருத்தர் இணைபுரியாமல் இருக்குங்கிறது பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அது அச்சீவ்மெண்ட். அவங்களுக்கு மாரிஜிராவ் சார் கேமராமேன், அப்பப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன மேஜிக் பண்ண முடியும், எப்படி ஒரு ஒரு ஆட்சியை பண்ண முடியுங்கிறது டு த எக்ஸ்ட்ரீம், அவ்வளோ அற்புதமான ஒரு கேமராமேன். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு செட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு டைட்டில் வச்சப்போ, இங்கே நான் இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசினது போல் பஞ்சு சார் தான் சொன்னாங்க, இப்போ ஒரு சீனில் வந்து சுஜாதா வந்து நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு முத்துராமன் ஆர்டிஸ்ட் முத்துராமன்ட்ட சொல்கிறோம் வாய்க்கிறது இல்லையா, அம்சம் வருது வாழ்ந்து காட்டுறேன்னு டைட்டில் வாங்கி, என்ன சார் ஸ்பெசிஃபிக் ரீசன் உண்டு உண்டு, இப்போ ஒரு வருஷம் ஒரு வயலும் உன்னை கவனிக்காமல் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் ஆப் தங்கப்பதக்கம் அவங்க முன்னே நீ வாழ்ந்து காட்டுறேன்னு காட்டணும். அப்புறம் தென் அந்த டைலாக்ஸாலே அந்த படம் ஓடிச்சுன்ட்டு சாரே என்னை ரொம்ப பாராட்டுவாங்க. டியூரிங் ஷூட்டிங் உள்ள திடீர்னு கூப்பிடுவாங்க, நான் எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளே போக மாட்டேன், ஐ யூஸ் டு சிட் அவுட் சைட் த செட்ஸ். ஸோ அப்பப்போ கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு டைலாக்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அது இங்கே சொன்னால் எனக்கு வெக்கமாக இருக்குது, இப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தென் தட் வாஸ் அ பிக் ஹிட் வாழ்ந்து காட்டுகிறேன். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்னை தேடி வர ஆரம்பித்தாங்க, என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஃபிலிமும் அவங்க ரெண்டு பேரோடையும் நான் வாழ்வையின் பக்கம், அதுவும் அவங்க வச்ச டைட்டில் தான், இப்போ நீ வாழ்ந்து காமிச்சிட்ட, அதாவது ஜெயிச்சு காமிச்சிட்ட, வாழ்வையின் பக்கம்னு இண்டஸ்ட்ரிக்கு சொல்லு சார், நீங்கள் சொல்கிறது அது அது உங்களுடைய நல்ல எண்ணத்தை பொறுத்தது, தட்ஸ் யுவர் பிளெஸ்ஸிங் ஐ திங்க். வாழ்வு என் பக்கம் அதுவும் சூப்பர் ஹிட்டாக போச்சு அந்த படம். அண்ட் தேர்ட் ஃபிலிம் மடந்த டெஸ்ஸும் இன்னொரு ப்ரொடியூசரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுத்தாங்க, தட் இஸ் சக்கரவர்த்தி. அதுக்கு டைட்டில் வச்சதும் கிருஷ்ணமணி சார் தான், சக்கரவர்த்தின் பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த மூணு படங்களையும் நான் கற்றுக்கிட்டது இந்த ரெண்டு பேர், இந்த மூணு பேர் இன்க்ளூடிங் கேமராமேன் மாறுதிடா சார், அவங்க மூணு பேருடைய கான்ட்ரிபியூஷன் டெடிக்கேஷன், இப்போ எல்லாம் அவங்க கோபத்தை பற்றி பேசினாங்க, அநேகமாக ரொம்ப கோபப்படுறவங்களுக்கு தான் நல்ல குணாதிசயங்கள் பிறக்கும், க்ரியேட்டிவிட்டியே அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன். நான் சார் எவ்வளோக்கு எவ்வளவு பஞ்சு சார் கோபமாக இருப்பாங்களோ அவ்வளோ கொழு அந்த நிமிஷமே மறந்துடுவாங்க. ஒரு சமயம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சம்டைம் சார் குறும்புலாம் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவர் என்ன சொல்லிட்டாரு, மகேந்திர எல்லாக்கு ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து நைட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, வீட்டில் போய் வேற யாரோ வந்து டைரக்டர் தராங்க, அதை காலமில் கொண்டாந்து கொடுத்து நம்மகிட்ட காப்பி அடிச்சு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்துடுறாரு அப்படி, இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் ப்ரொடியூசர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி டி நகரில் ஆஃபீஸ் டூரிங் வாழ்வை வாழ்வியின் பக்கம் ஷூட்டிங், சார் நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், இங்கேயும் டைலாக் உட்காந்து எழுதுங்களேன் அப்படின்னு, எனக்கு ஸ்டேஞ்சாக இருந்துச்சு சார், வீட்டுக்கு போய் எழுதுறேன்னே, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க இங்கேயே எழுது சார் டைலாக், சரி ஓகே அப்படின்ட்டு. அவ்வளோ எனக்கு இஷ்டம் இல்லாத அட்மாஸ்ஃபியர், எழுத ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் பஞ்சு சார் வந்துட்டாங்க,
தற்செயலாக எங்கேயோ போகிறவங்க அந்த பக்கம் எட்டி பார்த்து போகலாம். நான் உங்க டயலாக் எழுதிட்டுருக்கேன். என்ன மாதிரி தான் இங்கே கொஞ்சம் எழுதிருக்கீங்க? என்ன ஆஃபீஸா இது? கவர்மெண்ட் ஆஃபீஸா? யார் எழுதி சொன்னோம் இங்கே உங்களுக்கு? இல்லை சார், என்னன்னு தெரியல, நான் எழுதணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ப்ரொடியூசர். உடனே அப்போ தான் ப்ரொடியூசர் சொன்னார், சார் மன்னிச்சுங்க சார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒன்று சொன்னார் சாரை பற்றி, வேற யாராவது எழுதி தராங்களாம் டைலாக்ஸ், நம்ம முன்னாடி எழுதுவாராக பார்க்கலாம். அப்போ திட்டியிருக்கார் பாருங்கள் ப்ரொடியூசர் பஞ்சு சார், ஐயோ கடவுளே, ஏன்ப்பா அவர் தங்க பதக்கம் பார்த்தானே வந்து டைலாக்கில் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு ரெண்டாவது படம் ஹிட் படம் கொடுக்கப்படுறார். இதுக்கப்புறம் உனக்கு சந்தேகமா? ஸோ எவ்வளோ நீ சொல்லிகிட்டே போகலாம், நேரமாகுது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. நான் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை சில சந்தர்ப்பங்களை சொல்ல மறந்துட்டோம்னா அதில் பெரிய குறையாக போடும் லைஃப்பில், பெரிய குறையாக போடும். ஐயோ அப்போ செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி போயிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமேன்னு பின்னாடி ஒரு சமயம் நினைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க நம்முடைய பெரிய பின்னடைவு காரணம் லைஃப்பில். எதை எதை எப்போ செய்ய நினைக்கணும் அப்போ செஞ்சு முடிச்சுருங்க. தனஞ்சன் சார் நீங்கள் செஞ்சீங்க, தேங்க்யூ ஸோ மச். இது நாங்கள் பாப்டா சொல்ஸுக்கு இந்த படத்தை போட்டு போட்டாலே போதும் உங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ லெசன்ஸ் அவங்க படிக்கலாம். நாங்கள் லெக்சர் எடுக்க வேண்டியது சார், அதுக்காக லெக்சர் எடுக்க மாட்டோம், இருப்போம் சார். பட் இது மாணவர்களுக்கு மட்டுமில்ல, மாணவர்கள் அல்லாதவர்களுக்கும் வாட் இஸ் அ குட் சினிமான்னு கேட்டால் அந்த படங்களை பாருங்கள் பஞ்சு சார், கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன். ஆனால் கிருஷ்ணன் சார் அந்த எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா, ரிகார்டிங் ஸ்க்ரீன் பிளே கிருஷ்ணன் சார் இஸ் அ மாஸ்டர். அண்ட் ஒரு கதையை நம்ம சொல்லிடுவோம், நம்முடைய கதையை தான் சொல்லுவோம். இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசை, இந்த ஆர்டரில் போங்க இப்படி ஏ பிசிடி இந்த 1 2 3 இந்த ஆர்டரில் போங்க எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு புது ஆர்டர் ஒன்று சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்முடைய கதையை நமக்கே புதுசாக தெரியும் அந்த கதையை கேட்கும்போது. அப்புறம் நடுவில் பஞ்சு சார் இல்லை அது வராது அந்த இடத்துல, அந்த இடத்துல அது வேறு மாதிரி கொண்டு போகணும். ஸோ இப்போ லட்சுமி மேடம் பேசினாங்க, ஒருத்தர் அசையும் சொத்து இன்னொரு அசையா சொத்துன்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே மிகப்பெரிய சொத்துக்கள் தான். ஸோ அவ்வளவு வண்டி அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க பாப்டா மாணவர்கள், ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு லவ் டுவர்ட்ஸ் த மீடியா இருந்ததுன்னா, ஊடகத்தின் சினிமா மீது ஒரு டெடிக்கேஷன் இருந்ததுன்னா, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்ததுனால, அதுதான் பெரிய சாதனை. அவங்க ஒன்று சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்லாம் அவங்க ஆசைப்படவே இல்லை லைஃப்பில். அவங்க இப்போ பார்க்க பார்க்க எனக்கு மறைப்பாக இருக்குது. ஸோ வெறும் படம் பார்த்துட்டோம், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போகிறோன்னு அப்போ நான் நினைக்கவே இல்லை. டே இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்லேயாச்சு, இதுபோல் சில படங்கள் ஒன்றால் எடுக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறேன். தட்ஸ் ஆல். ஐ எம் நத்திங் பிஃபோர் தோஸ் கிரேட் பீப்புள் ஆன் தோஸ் டேஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் மிஸ்டர் தனஞ்சயன் சார் ஃபார் இஸ் கிரேட் ஒர்க். எல்லோரும் சினிமா துறையில் மட்டும் இல்லை, சினிமா துறையில் இல்லாதவங்களும் கூட தங்களோட வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை ஒரு நாள் ஆவணப்படுத்த வேண்டும், ஆவணப்படமாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏதோ அது ஏதாவது ஒரு வழியில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அல்ல இருமணி வேண்டி கொண்டு விடுகிறேன். வணக்கம். கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி தமிழ் திரையுலகத்தில் பங்களித்த மேதைகள் பற்றின இந்த ஆவணப்படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்துட்டு உடனே தனஞ்சய எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே நடக்குது நிகழ்ச்சி, நான் வரணும், நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தனஞ்சயனுடைய விவரங்கள்லாம் சொன்னார், அப்படி தான் வர முடிஞ்சது, அப்படி பார்க்க முடிஞ்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி இலக்கிய உலகத்தில் அண்மையில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, எழுத்தாளர் அசோகமித்திரன் காலமானதுக்கு பிறகு நம்ம சமூகம் எழுத்தாளர்களை கொண்டாடுவதில்லை, எழுத்தாளரை கொண்டாடுவதில்லைன்னு ஒரு இலக்கிய உலகத்தில் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எழுத்தாளர்கள் வாழும் காலத்தில் கொண்டாடுறது இல்லைன்னு சினிமா உலகத்தில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சினிமா உலகத்தில் ஓரளவுக்கு வாழும் காலத்திலேயே கொண்டாடுவது வந்து ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா உலகம் என்பதே ஒரு கொண்டாட்டத்துடைய ஒரு உலகம், அதனால் ஓரளவுக்கு வாழும்போது கொண்டாடுவது அதை இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப இன்றைக்கி நெருடலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன், இன்றைக்கி பஞ்சு சாருடைய குடும்பத்தினர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, அது வந்து அவர்களுக்கு தங்களுடைய அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பையும் மதிப்பையும் அதை காட்டுது, அதுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஆனால் நியாயமாக இந்த படத்தை தமிழ்நாட்டில் திரைப்பட இயக்குநர்கள் சங்கமோ நடிகர்கள் சங்கமோ திரைப்படம் சார்ந்த ஒரு சங்கமோ தான் இதை தயாரிச்சிருக்கணும். இந்த ஆவணப்படங்கள் எல்லாம் தயாரிக்கிற வேலை இந்த மேதைகளுடைய குடும்பங்களுடைய வேலையா?
இந்த மேதைகளுடைய குடும்பம் இதை செய்யாட்டி யார் செய்வாங்க? இந்த குடும்பங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அவங்க செஞ்சுருக்கிறதுக்காக அவங்களுக்கு எனக்கு மரியாதை இருக்குது. அவங்க மேலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த நூற்றாண்டு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனஞ்சயன் மாதிரி கடுமையாக வேலை செஞ்சு ஒரு குழுவை தன்னோடு வைத்து கொண்டு ஒரு அற்புதமாக ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆள் தயாராக இருக்கார். தனஞ்சயன் போல் ஒருத்தர் இருக்கிறார், படம் தயாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். அப்போ படம் தயாரிக்க வேண்டிய வேலையை திரைப்படத்துறையை சேர்ந்த பல்வேறு சங்கங்கள் தங்கள் மேதைகள் அத்தனை பேரை பற்றியும் படங்கள் எடுக்க வேண்டும், ஆவணப்படங்களை அவர்கள் எடுக்க வேண்டும். அதுதான் திரைத்துறை இந்த மேதைகளுக்கெல்லாம் செலுத்தக்கூடிய உண்மையான நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கி சினிமா இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த படங்கள், இந்த ஆவணப்படங்கள் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திரைப்படத்தை வந்து மிக ஜனநாயகப்படுத்தி இருக்கிறோம், தொழில்நுட்பம் எளிமையாகி இருக்கிறது, எல்லாம் ஆகியிருக்கிறது. ஆனால் நல்ல படங்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் நல்ல படங்கள் இல்லைன்னா, இந்த மேதைகளை பார்த்தால்தான் நல்ல படங்களுக்கான வழிமுறை என்ன என்பது தெரிய முடியும். அந்த வழிமுறையை கற்றுக்கொள்ளாமலே நாம் வந்து தொழில்நுட்பத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு படம் செஞ்சு விட முடியும்னு நினைக்கிறோம். அந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற மேதைகளாக தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இது மரியாதைக்குரிய ஆருதாஸ் இருக்கிறார். ஆருதாஸ் பற்றின ஆவணப்படத்தை ஆருதாஸ் வாழ்கிற காலத்திலே எடுங்கள், ஆருதாஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எடுங்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆருதாஸ் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடியவர், இந்த மேடையில் இருக்கிறார். அப்போ அவரை பற்றின படத்தை அவர் இருக்கிற காலத்திலே நாம் எடுக்க வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த படம் பார்க்குற போதெல்லாம் ஏற்படுகிற ஏக்கமே என்னென்னா, கிருஷ்ணனோடவோ பஞ்சுவோடவோ ஒரு நேர்காணல் நம்ம செய்ய முடியாமல் போயிருக்க வாழ்க்கையில். அதனால தான் எனக்கு சிவகுமாரியோ எம்என் ராஜம் அவர்களையோ பார்க்குற போது பொறாமையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் அவங்களோட வேலை செஞ்சுருக்கீங்க, அதனால் அவங்கள நேரடியாக தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்திரிகையாளனாக இவரெல்லாம் நான் பேட்டி கண்டிருந்திருக்க முடியுமா இருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் வாழ்கிற காலத்திலே இவர்களோடெல்லாம் நாம் இதெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை செய்ய ஒரு திறமையான குழு தனஞ்சயன் தலைமையில் இருக்கிறது. இதை திரைப்படத்துறை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு பஞ்சோர்கள் குடும்பத்திற்கு மீண்டும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.